அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவில் நான் சமீபத்தில் பார்த்து ரசித்த ஒரு திரைப்படத்தை பற்றி தான் பதிவு செய்ய போகிறேன். அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்பாட் இல்லைன்னா தும்பாட். அதை நீங்கள் எப்படி சொல்லணுமோ சொல்லிக்கோங்க. இது வந்து ஒரு தமிழ் படம் கிடையாது, தமிழில் வெளிவந்த மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட ஒரு படம். இந்த படத்தோட கருவை இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்பிளாக ஒரு லைனாக தான், பேராசை பெருநஷ்டம், அதுதான் அந்த இந்த படத்தோட கரு. அதுபோக இந்த படத்தோட திரைக்கதை மற்ற காட்சி அமைப்புகள் நம்ம எதோட ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னா விட்டலாச்சாரியர் கடை அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். இருந்தாலும் இந்த படம் வந்து சின்ன கருவாக இருந்தாலும் அதை வந்து அவ்வளவு அருமையாக அற்புதமாக ஒரு ஒளிப்பதிவோட, ஒளிப்பதிவுனா ஒளிப்பதிவு அப்படி ஒரு அட்டகாசமாக இருக்கும், சூப்பராக பண்ணியிருப்பாங்க. நான் சமீபத்தில் பார்த்து ரசித்த ஒளிப்பதிவு இது வந்து ஒரு பெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். திரைக்கதையும் வந்து நல்லா நல்ல விதமாகவே வந்து பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட கதையை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த படம் எப்படி உருவானது அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இது நான் வந்து பல சோர்ஸில் நான் வந்து படித்து தெரிஞ்சுக்கிட்டது தான், மேபி ராங்காக கூட இருக்கலாம், தவறாக இருந்தால் நீங்கள் வந்து என்ன கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த கதையை வந்து இதை எடுத்தவர் வந்து அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட அவர் என்ன சொல்கிறது பதின் பருவத்தில் இருக்கிறப்ப வாங்கியிருக்காரு, வாங்கிட்டு அதை வந்து டெவலப் பண்ணியிருக்காரு, கதையாக திரைக்கதையாக டெவலப் பண்ணியிருக்காரு. டெவலப் பண்ணிவிட்டு ஒரு கோர்வையாக வந்ததுக்கப்புறமா ப்ரொடியூசர்ஸ் வந்து அப்ரோச் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் அஸ் யூஸ்வல் நியூ ஃபேஸ் அப்படிங்கிறதுனால அவருக்கான வாய்ப்பு நிராகரிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிற மாதிரி கடைசியாக வந்து அவர் படம் எடுத்துட்டார். எடுத்துகிட்டு ஃபஸ்ட் ஷோ பார்த்துருக்காரு, பார்த்த பிறகு என்ன பண்ணியிருக்காருன்னா ஆகா இது நம்ம எதிர்பார்த்தது இல்லை அப்படின்ட்டு படித்த உடம் கிழித்து விடும் அப்படிங்கிற மாதிரி எடுத்த உடம் அழித்து விடும் அப்படிங்கிற மாதிரி அழிச்சிட்டாரு. அழிச்சிட்டு மறுபடியும் மெனக்கட்டு எடுத்து திரும்ப கொடுத்தது தான் இப்போ நம்ம கடைசியாக வந்திருக்கிற இந்த படம். இந்த படத்தில் வந்து குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒளிப்பதிவு அவ்வளோ அற்புதமாக பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்கும். இந்த படத்தோட கிராமம் வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும், ஒரு சபிக்கப்பட்ட கிராமம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன, நான் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு வறண்ட கிராமத்துலேருந்து தான் வந்தேன். எனக்கு இந்த படத்தை பார்க்குறப்ப அவ்வளோ குளிர்ச்சியாக இருந்தது. மேபி நீங்கள் இந்த படத்தை பார்த்தா கூட உங்களுக்கு அந்த ஃபீல் வருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. படத்தை பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சில காட்சிகள் நான் சொல்கிறேன். ஹீரோவோட அம்மா வெளியே போயிடுவாங்க. வெளியே போனப்போ அந்த கிழவிக்கு வந்து இவர் தான் வந்து சாப்பாடு கொடுக்கணும். அப்போ வந்து அந்த விளக்கை வந்து கையில் வச்சுக்கிட்டு உள்ளே போய் அவர் வந்து சாப்பாடு கொடுப்பார். கொடுக்குற அந்த சீன் பார்த்திங்கன்னா அவ்வளவு சூப்பராக இருக்கும். ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே அந்த ஒரு மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிற ஒரு மாதிரியான ஒரு கிராமத்தில் அற்புதமான ஒரு காட்சியாக இருக்கும். நீங்கள் இந்த படத்தோட போஸ்டரை நீங்கள் அடுத்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா பாருங்கள். இந்த பையனோட அந்த விளக்கு கூட ஒரு சில போஸ்டில் வந்து போட்டிருப்பாங்க. ஏன்னா வந்து பெஸ்ட்டு, அது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த இடம் மட்டும் இல்லை, மற்ற பின்னாடி அவர் வந்து வளர்ந்து பெரியவனாகட்டும், பெரியவான பிறகு காமிக்கக்கூடிய அந்த இடங்களாகட்டும், ஆங்கிலேயர் ஆதிக்கத்தில் இருந்த இடமாகட்டும், எல்லா இடமும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக சூப்பராக இருக்கும். நீங்களும் பாருங்கள். இதில் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு படைப்பாளிக்கு அவருக்குரிய முழு சுதந்திரத்தையும் கொடுத்தா எந்த மாதிரி ஒரு சிறந்த ஒரு அவுட்புட்டை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறந்த உதாரணம் தான் இந்த தம்பாட் படம். அவ்வளவு ரசித்து பண்ணியிருப்பார். ஒரு படைப்பாளியாக மட்டும் இல்லாமல் ஒரு எண்டியூசராக ஒரு பயனாளியாகவும் அவர் இருந்து பார்த்து அதில் அவர் பிடிக்காத காட்சிகளாக நீக்கிட்டு அவர் வந்து எடுத்த படம் தான் இந்த படம். ஸோ உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்ப இந்த படத்தை பாருங்கள். தமிழாக்கமும் இருக்குது, பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.